முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணைய கூட்டம் இன்று நடைபெற்றது சட்டப்பேரவைத் தலைவர் அறையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தலைவர் அப்பாவு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜ இளங்கோ மற்றும் வி கண்ணதாசன் ஆகியோரை நியமனம் செய்ய இன்றைய தேர்வுக்குழு கூட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இதனிடையே வருவாய் மற்றும் பேரிடர் துறை சார்பில் சுமார் இருபது கோடி ரூபாய் செலவிலான கட்டிடங்களை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக துணை ஆட்சியர்களாக தேர்வு செய்யப்பட்ட பதினெட்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார்